ட்விட்டரை அதிகபட்ச மகிழ்ச்சி தரும் இடமாக மாற்றுவோம் என எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார் உலகின் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரை பெரும் பணக்காரரான எலான் மாஸ்கிடம் நாற்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய ட்விட்டர் நிறுவனம் சம்மதம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ட்விட்டர் நிர்வாகத்தில் அதிரடி மாற்றங்களை கொண்டுவர எலான் மாஸ்க் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் மாஸ்க் எலான் தனது ட்விட்டர் பக்கத்தில் இருந்து ட்விட்களை பதிவு செய்து வருகிறார் அந்த வகையில் இன்று அதிகாலை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் பொது ட்விட்டர் அரசியல் ரீதியில் இருக்க வேண்டும் அப்படியென்றால் தீவிர வலதுசாரியாகவும் தீவிர இடதுசாரியாகவும் எரிச்சல் ஊட்டுதல் என்று அர்த்தம் என பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து எலான் மாஸ் பதிவிட்டுள்ள மற்றொரு ட்விட்டில் அடுத்து நான் கொகோ கோலாவை வாங்கி அதில் மீண்டும் கொக்கையனி போட உள்ளேன் என பதிவிட்டிருக்கிறார் மற்றொரு ட்விட்டில் நான் இப்போது மெக்டொனால்டை வாங்கி அங்கு உள்ள ஐஸ்கிரீம் இயந்திரங்களை சரி செய்ய போகிறேன் என பதிவிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து எலான் மாஸ் பதிவிட்டுள்ள மற்றொரு ட்விட்டில் ட்விட்டரை அதிகபட்ச மகிழ்ச்சி தரும் இடமாக மாற்றுவோம் என பதிவிட்டுள்ளார் அடுத்தடுத்த ட்விட் செய்த எலான் மாஸ் மெக்டொனால்டை வாங்குவது தொடர்பாக பதிவிட்ட ட்விட்டை நீக்கி அதன் ஸ்கிரீன்ஷாட்டை மீண்டும் பதிவிட்டு கேளுங்கள் என்னால் அதிசயங்களை நிகழ்த்த முடியாது சரியா என பதிவிட்டுள்ளார் ட்விட்டரை வாங்கும் நடவடிக்கையில் இறுதிக்கட்டத்தில் உள்ள எலன் மாஸ்க் அடுத்தடுத்த ட்விட்டில் கருத்துக்களை தெரிவித்து வரும் நிகழ்வு உலகளவில் பேசு பொருளாகியுள்ளது